வணக்கம் நேர்லே, கனவு களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வார வாரம் கனவு களம் நிகழ்ச்சியில நிறைய டைரக்டர்ஸோட கனவை நாம நிஜமா கேட்டிருக்கோம். அதே போல இந்த வாரமும் எந்த டைரக்டரோட கனவை நிஜமாக்க போறோம்னு இப்ப பாத்திரலாம். காட்டுல இருக்க மூங்கிலுக்குன்னு எந்த பெருமையும் இருக்காதுங்க. ஆனா அதே மூங்கில ஒரு புல்லாங்குழலா செய்யும் போது அதோட பெருமை எப்படி பன்மடங்கு உயர்ந்துடுதுதான் நாம பாக்குறோம். அந்த கருத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையரேனும் இலர் அப்படின்ற திருக்குறள்ல ஆரம்பிச்சு, அதாவது அந்த திருக்குறளுக்கு கீழே திருவள்ளுவர் படத்தை ஆணி அடிச்சு மாற்றத ஆரம்பிச்சு, அந்த படத்தை முடிக்கும் போது அந்த படத்தோட ஹீரோவோட படத்தை அந்த இடத்துல மாற்றது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஒளிப்பதிவு எடிட்டிங் இதெல்லாம் பண்ணது எஸ்கே மனோஜ்குமார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விகடகவி. இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்ணா வினான்னு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் யார் பண்றது? அசன் வினாதான் படான்னு தெரியல. சார் 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 ராஜாராம் சார் ராஜாராம் சார் ராஜாராம் சார் கொஞ்சம் இல்லைங்க சார். சொல்லுங்க. பழைய புக்கெலாம் இருந்தது தரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆள் வந்துட்டாங்க, வந்து எடுத்துக்கலாமா சார்? என்னையா லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறீங்க? சரி, சரி கிடக்குது, குப்பை கொட்டி கிடக்குது, பிச்சைக்காரன் தலையை சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஆன்மீகத்தில் இருக்க வேண்டிய புக்கு அரசியலில் இருக்கு, அரசியலில் இருக்க வேண்டிய புக்கு ஆன்மீகத்தில் போட்டிருக்கீங்க. எல்லாம் கண்ணாமணம் கிடக்குது, என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? இந்த லட்சணத்தில் புக்கு வரைக்காது வந்துட்டேன். அட போயா, என்ன போல நீ? உன் அப்பா போ சொன்ன புக்கு தரணும்னா தராமல் போயிட்டு இருக்கான். உன்னால முதல்ல எடுத்த காலி பண்ணியா? இன்னொரு வாட்டி உன்னை இங்கே பார்த்தேன்.
சார், என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு சார். இனிமேல் நான் படிப்பேனோ படிக்க மாட்டேனோ எனக்கு தெரியல சார். நீங்கள் ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணீங்க சார். யோ, போகிற யார் தெரியுமா ஐயா? ரிட்டையர்ட் தாசர் ஆஃபீஸரையா? இந்த மாதிரி குப்பை பறிக்க நினச்சியா? குடும்ப மலரம் வார மலரம் படிக்கிறதுக்கு ஆ வந்து பாருங்க சார். என்ன இவ்வளோ புக்ஸு? இது என்ன சார், இன்னும் நாலு மூட்டை இருக்கு சார். அங்கே என்ன சார், காஃபி வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னொன்று புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. என்னையா மனுஷன் அவன்? சே, உலக அரசியல் படிச்சிருக்கான், ஆன்மீகம் படிச்சிருக்கான், பார்த்தா விஞ்ஞானம் படிச்சிருக்கான். கண்றது என்ன என்ன எழவையா? அது இதெல்லாம் என்னன்னே தெரியலையா? இதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் படிச்சிருக்கான். இவனை போய் நான் போய் ரொம்ப எனக்கு மனசெல்லாம் ரொம்ப உறுதியா. அவன்கிட்ட போய் ஒரு சின்ன சாரியா கேட்கணியா? அவனை ரொம்ப வந்து அவனை வந்து ரொம்ப கேவலப்படுத்தின மாதிரி இருக்கு. அவனை பார்க்கணையா? வருவானா இந்த பக்கம்? எப்போ பார்க்கலாம்யா? அவன் என்ன சார், 2:30-3 மணிக்கு இங்கே வந்து படுத்து கிடப்பான் சார். சரி சரி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். சார் சார் சார்,
சாதி மத பேதங்களும் சமூக ஏற்ற தாழ்வுகளும் மலிந்து கிடக்கும் இச்சமுதாயத்தில் சிங்கங்களால் துரத்த முடிகிறது, மான்களால் ஓட முடிவதில்லை. என் நினைவு தெரிந்த நாள் முதல் நான் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை. அழுகிய கனிக்குள்ளே இருந்துதான் வீரிய விதை முளைக்கிறது. அதுபோல என் மரணத்திற்கு பின்னர் என் கண்களாவது யாருக்காவது பயன்படுத்தும் என்று என் கண்களை தானம் செய்திருக்கிறேன். இக்கடிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருப்பினும் தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு ஓடாத மான். காட்டு மூங்கில் படத்தை டைரக்ட் பண்ண அதே டைரக்டரான விகட கவிதா தண்ணீரும் கண்ணீரும் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மது அரக்கனோட கோர பிடியில் சிக்கி எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு சின்ன பிணமாகி போகுது அப்படின்ற கருத்தை மையமாக வச்சு தான் இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்காங்க. போதையில்லா தமிழகம் உருவாகுமா, அந்த நிலை என்னைக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்க விதம் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த படத்தை எழுதி அவரே நடிக்கவும் செஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த படத்தோட டைரக்டர் விகட கவிதா. அது இந்த படத்துக்கு படத்துக்கு பண்ணது சேவியர். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார் எஸ் கே மனோஜ்குமார். இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you.
அப்பா அப்பா ஏந்திரி அப்பா ஏந்திரிப்பா அப்பா ஏந்திரி அப்பா ஏந்திரிப்பா அப்பா ஏந்திரி பா பசிக்குதுப்பா பா பசிக்குதுப்பா பா பசிக்குதுப்பா பா பசிக்குது பா பசிக்குதுப்பா பா பசிக்குதுப்பா பா பசிக்குது பா பசிக்குதுப்பா நீங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிமையும் மேக் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம் நீங்கள் இந்த படத்தை எடுத்ததுக்கு? இல்லை, ஏதாவது முதல்ல வந்து என்ன இப்போ ஏதோ சாதிக்கணுன்றது எனக்கு ரொம்ப நல்லா ஒரு தாட் இருந்தது. அது பிறப்பு இறப்பு, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பதிவு பண்ணணுன்றது. ஸோ எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு பார்க்கும்போது சினிமா துறையை அது கொஞ்சம் சாத்தியமாக இருந்தது. அப்போது சினிமா துறையின்னும் போது உதவி இயக்குனராக பண்ணிவிட்டுருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு தோணின ஒரு விஷயந்தான். நான் ஒரு நபர் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது ஒரு ஒரு அழுக்கில் ஒரு கோட்டு மாதிரி போட்டுட்டு கிழிஞ்ச கோட்டு போட்டு போயிட்டுருப்பார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உலக அரசியல் பேசுவார். அவர் உலக அரசியல்லேருந்து அதாவது விஞ்ஞானம் பேசுவார், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிகிட்ட கூட தெளிவான அரசியல் பார்க்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட தெளிவாக பேசுவார். அவரை பார்த்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த தோன்றான விஷயந்தான் காட்டு முங்கிலாக ஒரு உருவாக்கணும். ஸோ அதை வச்சு தான் அந்த கான்செப்ட் பிடிச்சி காட்டு முங்கில் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா சமுதாயத்தின் அடிப்படையிலே நம்ம பண்ணோன்றதுக்காக தான். அடுத்து தண்ணீரும் கண்ணீரும், ஏன்னா இன்றைக்கி போதைன்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது
தண்ணீரும் கண்ணீரும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஓகே, நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு? ஒரு 20 வருஷம் ஆகுது. ஓகே, என்ன காரணம் நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு? இல்லை அதுதான், அதாவது நம்ம வந்து எல்லாருக்குமே உள்ளது தான் பிறப்பு, பிறப்புக்கு அப்புறம் கடைசியாக முடிவு வந்து இறப்பு. இதுக்கிடையில் ஏதாவது பதிவு பண்ணணும், நம்ம வந்து இந்த நம்மளும் இந்த பூமியில இருந்தோன்றது ஒரு பதிவாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நினைச்சேன். ஒரு பதிவுக்காக நான் இருந்தேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அது நல்ல விஷயமா பண்ணணும்ன்றது. ஓகே, ஆமாம், ஏதோ நம்ம எல்லாம் 10 பேரை மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகணுன்றதும் இல்லை, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பதிவாக இருக்கணும், அதாவது அடுத்த ஒருத்தருக்கு அது பயன்படணுன்றது நினச்சேன். ஓகே, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க, ஸோ எத்தனை வருடங்கள் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணீங்க, யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் செம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மலர்னு மெல்லின்னு ஒரு படம், அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அவ்வளோதான் நான் இப்போ ஒர்க் பண்ணது. நிறைய டிஸ்கஷன், நிறைய இயக்குநருடைய நண்பர்கள் எல்லாரும் டிஸ்கஷன் போவேன், மற்ற விஷயங்கள்லாம் பேசுவேன். இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷமாக நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணுறதுலேருந்து இப்போ வரிசையாக நான் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி ஆல்பம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இது ஆல்பம்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பசங்க பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதில் அதில் ஒரு பொதுநலாக இருக்கும். இப்போ திருக்குறள் வச்சு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அடுத்தவங்களை பயன்படணும். என்ன பயன்படாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்றதால் தெளிவாக இருக்கும். நாளைக்கு படமே பண்ணுறது கூட அப்படி தான். ஓகே, சோஷியலாக ஒரு மெசேஜ் கொடுக்கணும் மக்களுக்கு. ஓகே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை என்ன வாங்கணும் ஆசைப்படுறேன்னா அதுதான், ஷார்ட் ஃபிலிம் ஆளே உதவி இயக்குனராக இருந்தோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அடுத்து இயக்குனர் ஆகிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கேன், ப்ரொடியூசர் பேசிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அது விரைவில் படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீக்கிரமாக. வின் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த வின் டிவிக்கு மேலும் மேலும் நன்றி. நானும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். நன்றி சார். என்ன நேர்லே, இன்றைய கனவு களம் நிகழ்ச்சியில் இந்த 2 படத்தையும் பார்த்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.